நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்சிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம். வேரியஸ் பப்ளிக் செக்டர் யூனிட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி ஃப்ளெக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் M25 கிரேட் ஆஃப் கான்கிரீட் இன் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ஆஸ் பர் IS 456:2000. ஃப்ளெக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த் கேட்டிருக்காங்க, M25 கிரேட் ஆஃப் கான்கிரீட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கிரேட் ஆஃப் கான்கிரீட் M25 அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் FCK ஈக்குவல் டு 25 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஃப்ளெக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு நமக்கு IS 456 ஃபார்முலா இருக்கு, FCR ஈக்குவல் டு 0.7√FCK. ஸோ FCK வேல்யூ 25 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 5 × 0.7 3.5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃப்ளெக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். ஸோ ஃப்ளெக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவையும் கேட்குறாங்க, கொஸ்டின் ஃபார்முலாலேருந்து இதே மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ இதுலேயே யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் கான்கிரீட்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈஸ் ஈக்குவல் டு 5000√FCK. ஸோ ஈஸ் ஈக்குவல் டு 5000√FCK, சேம் M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட் அப்படின்னு கான்கிரீட்டுடைய கிரேடை கொடுத்துருவாங்க. ஸோ FCK இஸ் ஈக்குவல் டு அந்த M20 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். 5000√FCK வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர் யங்ஸ் மாடுலஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட், தி ரேஷியோ ஆஃப் 28 டேஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கியூப் டு தட் ஆஃப் ஏ ஸ்டாண்டர்ட் சிலிண்டர் இஸ். 28 டேஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கியூப் டு தட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சிலிண்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் கேட்டது தான். கியூபுக்கு நம்ம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கல்குலேட் பண்ணுவோம், கியூபுக்கும் கல்குலேட் பண்ணுவோம், சிலிண்டர் ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து கியூப் 150 mm சைஸ் கியூப்க்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணுவோம். 150 mm கியூபுடைய ஸ்ட்ரென்த் வந்து 100% இருக்குது அப்படின்னா அதோடைய 80% ஸ்ட்ரென்த்து தான் சிலிண்டருக்கு டெஸ்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். சிலிண்டருக்கு வந்து சிலிண்டருடைய டைமென்ஷன் என்ன எடுத்திருப்போம், 150 mm டயா சிலிண்டர், 300 mm ஹைட்டில் உள்ள சிலிண்டர் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு டெஸ்ட் பண்ணுவோம். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தில் வந்து கியூப் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், 150 mm கியூப். ஸோ கியூப் தான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் 150 mm. சிலிண்டரை நம்ம டெஸ்ட் பண்ணோம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தில் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கியூபுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரென்த்தில் 80% ஸ்ட்ரென்த்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ சிலிண்டர் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு 80% ஆஃப் கியூப் ஸ்ட்ரென்த். இப்போ நமக்கு கேட்டிருக்காங்க கியூபுக்கும் சிலிண்டருக்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க, கியூப் டிவைடட் பை சிலிண்டர் ரேஷியோ, கியூபுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை சிலிண்டருடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். கியூபுக்கு 100% இருக்குது அப்படின்னா சிலிண்டருக்கு வந்து அதில் 80% தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 100/80 ஈக்குவல் டு 1.25. இதுதான் கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் 28 டேஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கியூப் டு த ரஃப் ஏ ஸ்டாண்டர்ட் சிலிண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ரேஷியோ தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினும் டேரெக்டாக கேட்பாங்க, சிலிண்டருடைய ஸ்ட்ரென்த் வந்து கியூப் ஸ்ட்ரென்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சம்டைம்ஸ் கியூபுடைய ஸ்ட்ரென்த்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆயிருக்கும் சிலிண்டருடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா 20% ரெடியூஸ் ஆயிருக்கும் அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். சிலிண்டருடைய டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க, 150 mm டயமீட்டர், 300 mm ஹைட் சிலிண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 150 mm டயாவுக்கும் 300 ஹைட்டுக்குமான ரேஷியோ என்னன்னு கூட கேட்குறாங்க. டயா டு ஹைட் ரேஷியோ கேட்பாங்க, ஆர் ஹைட் டு டயா ரேஷியோ கேட்பாங்க. ஹைட் டு டயா ரேஷியோ அப்படின்னா 300/150, தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அதுவும் ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், இஸ் தி பெர்மிசிபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் in concrete in bending for M20 grade of concrete is 7 N/mm². Then modular ratio will be, modular ratio கேட்டிருக்காங்க, permissible compressive strength கொடுத்துருக்காங்க. மாடுலர் ரேஷியோ வந்து நம்ம எம்னு சொல்லி டினோட் பண்ணுவோம், ஸ்மால் எம். மாடுலர் ரேஷியோ ஸ்மால் எம் ஈக்குவல் டு 280/3 σ CBC. சிக்மா சிபிசிங்கிறது கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், பெர்மிசிபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். FCK தான் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து, சிக்மா சிபிசிங்கிறது வந்து பெர்மிசபிள் பெண்டிங் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான் கான்க்ரீட்டில். ஸோ அந்த வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க, 7 N/mm² அப்படின்ட்டு. ஸோ 3 × 7 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், 280/3 × 7 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 13.33 கிடைக்குது. ஸோ பெர்மிசபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் ஃபார் பெண்டிங் ஆஃப் கான்க்ரீட் இஸ் 7 N/mm² கொடுத்துட்டாங்க. மாடுலர் ரேஷியோ கேட்டிருக்காங்க, மாடுலர் ரேஷியோக்கான ஃபார்முலா 280/3 σ CBC. சிக்மா சிபிசி வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மாடுலர் ரேஷியோ 13.33 கிடைக்குது. ஸோ இது வந்து லாங் டைம் மாடுலர் ரேஷியோ. சம்டைம்ஸ் வந்து லாங் டைம் மாடுலர் ரேஷியோவும் கேட்பாங்க, ஷார்ட் டைம் மாடுலர் ரேஷியோவும் கேட்பாங்க. ஷார்ட் டைம் மாடுலர் ரேஷியோ, மாடுலர் ரேஷியோனாலே என்ன அப்படின்னா, ஸோ டூ மெட்டீரியல்ஸ்க்கான யங்ஸ் மாடுலர்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ரேஷியோ தான் மாடுலர் ரேஷியோ. ஷார்ட் டைம் மாடுலர் ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா
யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட் நம்ம கல்குலேட் பண்ணுவோம், இஎஸ் பை இசி. ஸோ அந்த மாதிரி கல்குலேட் பண்ணுவோம். லாங் டைம் மாடுலர் ரேஷியோ கேட்கும் போது தான் 280 டிவைடட் பை 3 சிக்மா சிபிசி கல்குலேட் பண்ணுவோம். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட் என்ன நமக்கு தெரியும், இசி இஸ் ஈக்குவல் டு 5000 ரூட் எஃப்சிகே. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் வேல்யூ நமக்கு 2 × 10⁵ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தெரியும். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து ஷார்ட் டைம் மாடுலர் ரேஷியோ கல்குலேட் பண்ணணும். இங்கே நமக்கு வந்து டேரக்டா மாடுலர் ரேஷியோ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 280 டிவைடட் பை 3 சிக்மா சிபிசின்னு கல்குலேட் பண்ணிடலாம். சம் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரியும் கேட்குறாங்க, லாங் டைம் மாடுலர் ரேஷியோ என்ன, ஷார்ட் டைம் மாடுலர் ரேஷியோ என்னன்ட்டு. ஸோ இந்த ஃபார்ம்லாம் நமக்கு இப்போ 280 பை 3 சிக்மா சிபிசிங்கிறது வந்து லாங் டைம் மாடுலர் ரேஷியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏ பீம் ஆஃப் 400 mm எஃபெக்டிவ் டெப்த் வித் ஏ நியூட்ரல் ஆக்சிஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் 0.39, த வேல்யூ ஆஃப் லெவர் ஆர்ம், லெவர் ஆர்ம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த லெவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் என் பை த்ரீ அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். டி மைனஸ் என் பை த்ரீ ஆர் டி மைனஸ் எக்ஸ் பை த்ரீ நியூ என்னங்கிறது அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ். ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு நியூட்ரல் ஆக்சிஸ் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைடு பை எஃபெக்டிவ் டெப்த். நியூட்ரல் ஆக்சிஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு 0.39 கொடுத்துருக்காங்க, எஃபெக்டிவ் டெப்த் டி. ஸோ 0.39 இன்ட்டு 400 போட்டோம் அப்படின்னா 156 mm. லெவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எக்ஸ் பை த்ரீ, டி 400 மைனஸ் எக்ஸ் வேல்யூ 156 டிவைடட் பை த்ரீ போட்டோம் அப்படின்னா லெவர் ஆம் டிஸ்டன்ஸ் 348 mm கிடைக்குது. ஸோ டி மைனஸ் என் பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சம் கொஸ்டின்ஸில் கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக லெவர் ஆம் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அங்கே ஆப்ஷன்ஸில் வந்து டி மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நிறைய கொஸ்டின் பேப்பரில் டி மைனஸ் என் பை த்ரீ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் டாப் ஆர் கம்ப்ரெசிவ் ஃபைபர் ஸோன்லேருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ், நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் டி, எஃபெக்டிவ் டெப்த். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏ ரெக்டாங்குலர் பீம் செக்ஷன் ஆஃப் 300 mm விட் அண்ட் 500 mm எஃபெக்டிவ் டெப்த் ஹேஸ் டென்சைல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் 1346 mm ஸ்கொயர். த பீம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் யூசிங் M20 கிரேட் கான்கிரீட் அண்ட் FE415 ஸ்டீல். கால்குலேட் தி நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த், நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, XU. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் டென்சைல் ஃபோர்ஸ் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எஃப்சிகே வேல்யூ இருக்குது, எஃப்ஒய் வேல்யூ இருக்குது, ஏஎஸ்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிடி எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ வந்து அதுலேருந்து நம்ம எக்ஸ்யூ வேல்யூ கல்குலேட் பண்ணிடலாம். கம்ப்ரஷன்ஸ் ஈக்குவல் டு டென்சைன், கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் 0.36 எஃப்சிகே, பி எக்ஸ்யூஸ் ஈக்குவல் டு 0.87 எஃப்ஒய் ஏஎஸ்டி, எஃப்சிகே வேல்யூ 20, பி வித் ஆஃப் தி பீம் 300 mm, எக்ஸ்யூ நம்ம கல்குலேட் பண்ணணும் 0.87 இன்டு எஃப்ஒய் 415, ஏஎஸ்டி வேல்யூ 1346. ஸோ எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் எக்ஸ்யூஸ் ஈக்குவல் டு 225 mm நமக்கு கிடைக்குது. ஸோ சேம் ப்ராப்ளம் டிஆர்பி பாலிடெக்னிக் 2017 கொஸ்டின் பேப்பரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சேம் மாடல் ப்ராப்ளம். பட் அது வந்து இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டெப்பாக, ஒரு ஃபஸ்ட் 2 mark ப்ராப்ளமில் இது வந்து ஒரு ஸ்டெப்பாக தான் வந்துருந்து. இதுக்கப்புறமும் நம்ம கல்குலேட் பண்ணோம், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கல்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளமில் வந்து நமக்கு ஏஎஸ்டிலாம் வந்து நம்பர் ஆஃப் பார்ஸ் அண்ட் டை ஆஃப் பார் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் பார்ஸ் இன்ட்டு ஏரியா ஆஃப் தி பார் போட்டோம் அப்படின்னா டோட்டல் ஏரியா ஆஃப் தி பார் நமக்கு கிடைக்கும் ஸ்டீல் பார்ஸ். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது 2 mark கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டோட்டல் லென்த் ஆஃப் இயர் சிம்பிளி சப்போர்ட்டட் ஆர்சிசி பீம் இஸ் 6 meter, 8 mm டயாஸ் ஸ்டிரப்ஸ் ஹவ் பீன் ப்ரொவைடட் அட் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் ஆஃப் 120 mm, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிரப்ஸ் இன் தி பீம் ஷால் பி. சிம்பிளி சப்போர்ட்டட் ஆர்சிசி பீம் 6 meter லென்த்னு கொடுத்துட்டாங்க, 8 mm டயாஸ் ஸ்டிரப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் வந்து 120 mm. ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டிரப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த பீமில் அப்படின்னு கேட்டுருக்காங்க. டோட்டலாக 6 meter இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பீமை வந்து எவ்வளோ ஸ்பேசிங், டோட்டல் 120 mm ஸ்பேசிங் டிவைட் 120 mm ஸ்பேசிங் கொடுக்குறாங்க. அப்போ ஸ்பேசிங் வந்து எவ்வளோ ஸ்பேசிங் கொடுக்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேசிங் என்னன்னு சொல்லி நம்ம கல்குலேட் பண்ணிடலாம். டோட்டல் லென்த் டிவைடட் பை ஸ்பேசிங் போட்டோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேசிங் கிடைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேசிங் நமக்கு கிடச்சிட்டு அப்படின்னா ப்ளஸ் 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிரப்ஸ் என்னன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ பார்க்கலாம், லென்த் 6 meter, டயா 8 mm, ஸ்பேசிங் 120 mm. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேசிங் ஈக்குவல் டு பீம் லென்த் டிவைடட் பை ஸ்பேசிங் பிட்வீன் பார் 6 meter. ஸோ 6000 mm சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஸ்பேசிங் 120 mm சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேசிங் 50, நம்பர் ஆஃப் ஸ்பேசிங் நமக்கு 50 இருக்குது, ஸ்பேசிங் கூட நம்ம வந்து ப்ளஸ் 1 ஆட் பண்ணாதான் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டிரப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கிடைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிரப்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேசிங் ப்ளஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு 51. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு பீமில் நம்ம வந்து ஸ்பேசிங் ப்ரொவைட் பண்ணி ஸ்டிரப்ஸ் ப்ரொவைட், சிம்பிள் பீம் ஒரு 1 meter பீம் எடுத்து நம்ம வந்து ஸ்பேசிங் ஈக்குவல் ஸ்பேசிங் கொடுத்து பார்ஸ் ப்ரொவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெக்டாங்குலர் பீம் வித் பி ஈக்குவல் டு 200 mm அண்ட் எஃபெக்டிவ் டெப்த் டி ஈக்குவல் டு 300 mm இஸ் சப்ஜெக்டட் டு
லிமிட் ஸ்டேட் ஷேர் ஆஃப் 80 கிலோ நியூட்டன் அண்ட் டார்ஷனல் மொமெண்ட் ஆஃப் 6 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் தி ஈக்குவலன்ட் வேல்யூ ஆஃப் ஷேர் வில் பி. ஷேர் ஈக்குவலன்ட் ஷேர் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2020 கேட்ட கொஸ்டின் இது. ஈக்குவலன்ட் ஷேர் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஈக்குவலன்ட் ஷேர் ஈக்குவல் டு ஷேர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு விஇ பிளஸ் 1.6 டியு பை பி. விஇங்கிறது வந்து ஷியர், லிமிட் ஸ்டேட் ஷியர் 80 கிலோ நியூட்டன், டியு டார்ஷனல் மொமெண்ட் 6 கிலோ நியூட்டன் மீட்டர். ஈக்குவலன்ட் ஷியர் கேட்டிருக்காங்க. பி எஃபெக்டிவ் பி வந்து பீமுடைய வித்து பி இஸ் ஈக்குவல் டு 200 எம்எம். ஸோ வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டார்ஷனல் மொமெண்ட்டை வந்து 6 கிலோ நியூட்டன் மீட்டரை வந்து கிலோ நியூட்டன் எம்எம்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 100,000 மல்டிப்ளை பண்ணணும். 80 ஸோ இதில் 1000 மல்டிப்ளை பண்ணணும். நம்ம மீட்டரை மில்லி மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 80 பிளஸ் 1.6 இன்ட்டு 6 கிலோ நியூட்டன் மீட்டர், மீட்டர் வந்து மில்லி மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 200 எம்எம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவலன்ட் ஷேர் ஃபோர்ஸ் 128 கிலோ நியூட்டன் கிடைக்கும். யூனிட் எல்லாமே சேமாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். வியு 80 கிலோ நியூட்டன் இருக்குது. நம்ம எல்லாமே நியூட்டனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எல்லாமே நியூட்டன் எம்எம்லேயே சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணி கிலோ நியூட்டனில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது. டேரெக்டாக அந்த ஃபார்முலா கூட கேட்குறாங்க. ஈக்குவலன்ட் ஷேர் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா வியு பிளஸ் 1.6 டியு பை பி. ஸோ அந்த ஃபார்முலாவும் கேட்பாங்க. கொஸ்டினும் ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இனி ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் ஸ்லாப் ஆஃப் 100 எம்எம் திக்னஸ் தி மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸிங் பாரிஸ். கான்க்ரீட் ஸ்லாபுடைய திக்னஸ் 100 எம்எம் கொடுத்துட்டாங்க. ஸ்லாபில் வந்து ரீஇன்ஃபோர்ஸிங் பார் திக்னஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் மேக்ஸிமம் டை ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸிங் பார். நமக்கு கோட் புக்கில் இருந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். மேக்ஸிமம் டை ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸிங் பார் ஈக்குவல் டு 1/8 ஆஃப் தி டோட்டல் திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப். ஸோ டோட்டல் திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் 100 எம்எம் கொடுத்துட்டாங்க. ஸோ 1/8 ஆஃப் தி டோட்டல் திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் 1/8 × 100 தட் இஸ் ஈக்குவல் டு 12.5 எம்எம். ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. நிறைய எக்ஸாம்ஸில் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி திக்னஸ் வந்து 100 எம்எம் 75 எம்எம் கொடுத்து 150 எம்எம் 300 எம்எம் அந்த மாதிரி திக்னஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரீஇன்ஃபோர்ஸிங் பாருடைய சைஸ் என்னென்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டயாஃப்டி ரீஇன்ஃபோர்ஸிங் பார், மேக்ஸிமம் டயாஃப்டி ரீஇன்ஃபோர்ஸிங் பார் என்னென்னு கேட்டிருக்காங்க. டேரெக்டாக அந்த ஃபார்முலாவை கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டயாஃப்டி ரீஇன்ஃபோர்ஸிங் பார் என்ன? ஸோ மேக்ஸிமம் டயாஃப்டி ரீஇன்ஃபோர்ஸிங் பாருக்கும் டோட்டல் திக்னஸ் ஆஃப் ஸ்லாபுக்குமான ரேஷியோ என்ன அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டயா ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸிங் பார் டிவைடட் பை டோட்டல் திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் இஸ் ஈக்குவல் டு 1/8 அப்படின்னு அந்த ரேஷியோவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ காலம் டிசைன்ட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இஸ் 500 கிலோ நியூட்டன் தென் கொலாப்ஸ் லோட் ஆஃப் தி காலம் இஸ். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் காலமுடைய லோட் கேரிங் கெப்பாசிட்டி 500 கிலோ நியூட்டன். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கொலாப்ஸ் லோட் இஸ் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் தி ஒர்க்கிங் லோடு. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.5 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பை ஒர்க்கிங் லோட் 500 போட்டோம் அப்படின்னா கொலாப்ஸ் லோட் ஈக்குவல் டு 750 கிலோ நியூட்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் ஆர்சிசி காலம் வித் எல்பிபி ரேஷியோ 224 இஸ். ரிடக்ஷன் ஃபேக்டர், ஸோ ரிடக்ஷன் ஃபேக்டர் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். 1.25 மைனஸ் எல் எஃபெக்டிவ் டிவைடட் பை 48 பி. ஸோ எல் எஃபெக்டிவ் டிவைடட் பை பி வேல்யூ 24 கொடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக இந்த வேல்யூ 24 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1.25 மைனஸ் 24 பை 48 ஸோ 1/2 வரும். 1.25 மைனஸ் 0.5 0.75. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் ஆர்சிசி காலம் ஆஃப் 4 மீட்டர் லென்த் இஸ் ரிஜிட்லி கனெக்டட் டு தி ஸ்லாப் அண்ட் டு தி ஃபவுண்டேஷன். ஸோ ஆர்சிசி காலம் வந்து 4 மீட்டர் லென்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லாப்லேருந்து ஃபவுண்டேஷனுக்கு அது ரிஜிட்லி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இட்ஸ் கிராஸ் செக்ஷன் இஸ் 400 × 400 எம்எம் ஸ்கொயர். கிராஸ் செக்ஷன் ஆர்சிசி காலமுடைய கிராஸ் செக்ஷன் 400 × 400 செக்ஷன் கொடுத்துட்டாங்க. காலமில் பிஹேவியர்ஸ் அது லாங் காலமா, ஷார்ட் காலமா, இன்டர்மீடியட் காலம் ஆர் லிங்கேஜ். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்ட கொஸ்டின் இது. ஸோ நமக்கு லாங் காலம்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ என்ன இருக்கும், ஷார்ட் காலம்னா என்ன இருக்கும், பெடஸ்டல்னா அதோடைய ரேஷியோ என்ன, இன்டர்மீடியட் காலம்னா என்ன அப்படின்னு தெரியும். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஈக்குவல் டு எஃபெக்டிவ் லென்த் டிவைடட் பை லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் எடுத்துப்போம். இங்கே வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வராது. இது ஸ்கொயர் காலம். 400 × 400 எம்எம் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எஃபெக்டிவ் லென்த் கால்குலேட் பண்ணணும், லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் 400 எடுத்துக்கலாம். எஃபெக்டிவ் லென்த் கால்குலேட் பண்ணணும்னா ஸோ இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். எல் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு ஆர்சிசி காலம் வந்து ரிஜிட்லி கனெக்ட் ஆகிருக்கு ஸ்லாபோட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரிஜிட்லி கனெக்டட் கண்டிஷனுக்கு எஃபெக்டிவ் லென்த் ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எல் எஃபெக்டிவ் டிவைடட் பை லேட்டரல் லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கிடைக்கும். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ எப்படி இருக்குது, அது என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறத வச்சு நம்ம வந்து ஷார்ட் காலமாக, லாங் காலமாக, இன்டர்மீடியட் காலமாக அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இது வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் 2018 கேட்ட கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.